ஷீன்லாக் ஸ்பெஷாலிட்டி கோட்டிங்ஸ், ஆல்வேஸ் ஷைனிங் ஷீன்லாக். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் யூஜி பிஜி அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ். நீங்க பெரிய லெவல் வரணும்ன்றதா சரி? இல்ல இல்ல, நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க. நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான், எனக்கு தெரியாது, இது கிடையாது. நாங்க வந்து என்னமாவும் இல்ல, இதுக்கு நான் பதில் சொன்ன அவசியம் இல்லை. நீங்க தியேட்டருக்கு வருவீங்க இல்லையா? இந்த டாப் த்ரீ, டாப் ஃபோர், டாப் ஃபைவ்லாம் இல்லைங்க. ஃபேன்ஸ் இருக்கிறது ஒன்று, ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அங்கே போனோம் இதாதுன்னு. நீங்கள் ரசிகர் மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் தியேட்டருக்கு வாங்க. உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன். இந்த பட்டலை பற்றி உங்களுக்கு தெரியல, அவங்க நீங்கள் வந்து தியேட்டரில் பாருங்கள். ஓகே, உங்கள் நம்பர் என் அசிஸ்டண்ட்டிட்ட கொடுத்து நான் அவங்களை அதுக்கப்புறம் பேசுகிறேன். இதே கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க ஒரு நாள், நாளைக்க கூட இருக்கலாம். ஒரு நிமிஷம் சார், நீங்கள் யார் ஃபேன் நீங்கள்? எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ அபிஷேக், உங்களோட வார்த்தைகளுக்கு. ஐ மீன், எப்பவுமே நல்ல விஷயங்கள் தான் சொல்கிறீங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது கேட்கணும் போது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அபிஷேக் வந்து, ஐ மீன், எப்பவுமே ஊடக நண்பர்களில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் வந்து ஐ திங்க் அபிஷேக் இஸ் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்வேஸ் நீங்கள் ட்வீட் பண்ணுற நிறைய விஷயங்கள் சூரியன் எனக்கு அனுப்புவார். அபிஷேக் சினிமா போய் அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீங் த அண்ட் ஐ லவ் யூ. யா, சொல்லிட்டேன். என்னோட பட்டலை பற்றி உங்களுக்கு தெரியல, அவங்க நீங்கள் வந்து தியேட்டரில் பாருங்கள். ஓகே, ஒன்று ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒன்று இருக்கு. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர்கள் ஏதாவது ஒரு விதத்துல. ஸோ அதை வந்து இன்டர் பண்ணக்கூடாது, மன்னிச்சிருங்க. ரசிகனா என்னால சும்மா இருக்க முடியாது. ஆனா மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்க மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்கெல்லாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கிடையாது. அது நீங்கள் வந்து இல்லை, இதுக்கு நான் பதில் சொன்ன அவசியம் இல்லை. நீங்கள் தியேட்டருக்கு வருவீங்க இல்லையா? உங்கள் நம்பர் என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன். இதே கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்பீங்க ஒரு நாள், நாளைக்கா கூட இருக்கலாம். இல்லை இல்லை, நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க. நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான், எனக்கு தெரியாது, இது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம், நம்ம சினிமா வேற எங்கே கொண்டு போகலாம், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்கினேன். அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாகிடும், அந்த மாதிரி படங்கள் வந்து. பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி சி, அந்த முயற்சியெலாம் பண்ணதுனால தான் தங்கலாம், அந்த முயற்சியெலாம் பண்ணதுனால தான் வீரதீர சூழல், புரியுதுங்களா? நீங்கள் என்னோட படங்கள் எந்த படம் வேணாலும் எடுத்து பாருங்கள், ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் குறை சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த டைமில் படம் ராவணன் வந்து ஹிந்தியில் ஏதோ பார்த்து ஓடலை, அது ஒரு சின்ன ஐகானிக் ஃபிலிம். இன்றைக்கும் வந்து ராவணன் பற்றி யார், எங்கள் வீட்டில் ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி, புரியுதுங்களா? கிங் வந்து அந்த டைமில் ரொம்ப அட்வான்ஸ். எல்லா படங்களும் அப்படி தான், நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம். ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அங்கே போனோம் இதாதுன்னு. நீங்கள் ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் தியேட்டருக்கு வாங்க. உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன். சார், ஹாய் சார். ஒரு நிமிஷம் சார், நீங்கள் யார் ஃபேன் நீங்கள்? இல்லை, நான் திடீர்னு ஒரு சந்தேகம் வச்சு, யாராவது இந்த பொண்டாட்டி பேரும் சொல்ல பார்த்தீங்களா? ஓடி போயிட்டாங்களா? கல்யாணமே அப்படியா? இப்போ புரியுது, நீங்கள் ஒரு நிமிஷம்ங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா. சார் ஹாய் சார், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் சார். பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம், அன்னியன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் லைஃப்பில் அதிக வாட்டி பார்த்த படம். சார் அவர்கிட்ட சொல்லுங்கள் சார், ப்ளீஸ். அவர் சார், நீங்கள் வாங்க, 15ஆம் தேதி வாங்க, மதுரை கடற்கரை. சார், எனக்கு வந்துட்டு சியான் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்டிங், அதெல்லாம் தாண்டி டப்பிங்கில் பயங்கரமான இம்ப்ரெசேஷன் இருக்கும். ஆனால் இந்த படம் லைவ் சவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம். ஆமாம், ட்ரெய்லர் பார்க்குறப்பயே உங்கள் டைலாக் டெலிவரியே ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு? தட் இஸ் அ வெரி குட் க்வெஸ்சன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரஞ்சித் சுருமன் சார், ரஞ்சித் இவ்வளோ பண்ணாதீங்க. ரஞ்சித் எனக்கு வந்து டப்பிங்கில் தான் 60% நான் உள்ளே போடுவேன், நான் கொஞ்சம் நடிச்சுட்டு அதில் தான் ஃபுல்லாக இறக்குவேன். சார் எனக்கு இதுதான் வேணும், அது என்ன பண்ணுறேன்னு தெரியல. அதுவும் இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான்ல,
அவர் சொல்ற சூனியக்காரி இல்ல, சூனியக்காரன் இல்ல, சூனியக்காரி. ஸோ அது பேசும்போது சூனியக்காரி இல்ல, அது வந்து நீங்க பண்ண மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதா இருக்கு. ஆனா நடிக்கிற போது அதை பண்ண முடியாது இல்ல, நடிக்கிற போது நீங்க நார்மலா சொல்லணும். ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டை மாத்திக்கிட்டேன். என்னன்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டா. ஸோ அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதில் வந்து ஒரு நிற்கிறது எல்லாமே தொப்பையை வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேறு மாதிரி எடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நோ, இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டைரக்டர் கொடுக்கும்போது. இப்போவும் நான் சொல்கிறேன் டப்பிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் என்னன்னா ரஞ்சித் சொல்கிறதையும் ஒரு உண்மை இருக்குது. இப்போ படம் பார்க்குறமே நான் எங்கெல்லாம் டப் பண்ணுமோ கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது இப்போ அந்த இது பேசும்போது லைஃப் சவுண்ட் பேக்ரவுண்டில் நடக்கிற சின்ன நமக்கு அது உணர முடியும் சின்ன ஒரு இது இருக்கும் அது வந்து. பட் வெரி குட் குவஸ்டன், தேங்க்யூ. நன்றி நன்றி. இல்ல அதுல வந்து 8% அது வந்து நாங்க கணக்குலாம் போட்டு பார்த்தோம், 8% ரொம்ப கம்மி. அதுலயும் நான் கஷ்டப்பட்டேன். நான் 8 ஏன் சொன்னேன் என்னோட நம்பர் இருக்கு. பட் ஆமா இது கஷ்டப்பட்டு ஏன்பா நீ எனக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுவியா, நீ போடுவியா யாரோ புதிய மன்னர்கள் நடிச்சிட்டாங்க. புதிய மன்னர் முதலமைச்சர் ஆகும். நன்றி நன்றி நன்றி. எஸ் கண்ணா இருங்க பாப்பா ஒரே நிமிஷம் அவர் மட்டும்ப்பா. கண்டிப்பா நீங்க பாருங்க, இப்ப இது வந்த உடனே அடுத்தது வீரதீர சூரன், அது வந்து மதுரை கதை. நீங்க பாருங்க உங்க மதுரைக்காரர் தான் அவர் அதையும் இயக்குறாரு. ஸோ இன்னொரு மதுரைக்கார பண்ணது மகான் வந்து ஏதோ சொதுப்பி ஓடிடியில் விட்டாங்க, அதை நம்ம தப்பு இல்லை. பட் என்னன்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைட்லேருந்து நான் பார்க்குறேன்னா, ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு 6 டைம் எடுத்து ஒரு கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் 6 எடுத்து அப்புறம் அந்த கேரக்டர் ரெடி ஆகி அப்புறம் நடிப்பேன். இப்போ வந்து இல்லைப்பா எல்லாமே பண்ணுவேன். அதுக்காக தான் மகான், பொன்னியின் செல்வன் அண்ட் இது கோப்ரா மூணுமே ஒரே டைமில் பண்ணேன். ஏன்னா அந்த லுக்கில் பண்ணிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு டைம் ஆகுதுன்னு தெரிஞ்சு. இப்போ வந்து பாருங்கள் இந்த படம் முடிச்சு இப்போ வீரதீர சூரன். ஸோ நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து டைம் லைக் நம்ம சீக்கிரமாக யூஸ் பண்ணோன்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ ஊடகம் வரலே. நன்றி சார். லாஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன். தேங்க்யூ சார். ஏன் பொண்டாடி ஒத்துக்க மாட்டாங்க அதை? இல்லை அதுங்களுக்கு கதை எழுதணும்ல, இப்போ நான் யோசிக்க முடியாதுல்ல. நம்ம வந்து அவங்க எப்போ யோசிச்சு அந்த ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும். ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கணும், சேலஞ்சிங் இல்லை ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதில் வந்து எனக்கு இது நன்றி. நன் எந்த விக்ரமோட மீரா விக்ரமோட இப்போ யூத்தா இல்லை? அதான் சொன்னல கழுதன் சொன்னல, கழுத பாடல சனிக்கிழமை சனிமலை குடிச்சிருவேன். அது வந்து கிளியோ பாடுற அப்படிதான் இளமையா இருந்தாங்களா? நம்ம படம் பண்றபோது நம்ம ரொம்ப கிட்ட இருந்து பண்றது பாக்குறதுனால சில விஷயங்கள் தெரியாது. ஆனா நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குற போதுல தேவா பெர்ஸ்பெக்டிவ் இஸ் சோ டிஃப்ரெண்ட். அண்ட் நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப கரெக்டுன்னு தோணுச்சு நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் வேர்ட்ஸ். Thank you Dhananjan sir for being that pillar, like she was saying, always there and as passionate as us about the film. Now the padatha pathi romba pesa poradilla ena neenga ipo kelvigal kekpinga adukku vandha na badhil sollanum. So ana na madura vandha enak romba oru special ana edam ena விடுமுறை நினச்சி எனக்கு மதுரை தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அமெரிக்கன் காலேஜில் படித்தார், எங்கள் அத்தைங்க ரெண்டு பேரும் இங்கே தான் சாந்தமங்கலம் சத்தியமங்கலம் அந்த இடத்துல இருந்தாங்க, அரவிந்தா ஹாஸ்பிட்டல் கிட்ட, சினிப்ரியா மினிப்ரியா அந்த ஏரியாவில். ஸோ எல்லா விடுமுறைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். வீட்டில் வந்து என் தொல்லை தாங்க முடியாமல் கிளப்புடான்னு சொல்லிட்டு கிளப்பி அனுப்பிச்சிடுவாங்க, நான் மதுரைக்கு தான் வருவேன். ரொம்ப ஜாலியாக இருப்பேன். இது வந்து ஒரு 10 அந்த மாதிரி சின்ன வயசில் எப்போவுமே ஹாலிடேனா இங்கே தான், இல்லைன்னா படிப்பு. ஸோ மதுரைன்னு நினச்சாலே எனக்கு விடுமுறை, அந்த சாப்பாடு, மக்கள், இந்த கோயில் பாட்டு, இந்த அதெல்லாம் அப்படியே இந்த அழகர் கோயில் இதாக ஸ்பீக்கரில் பாட்டு போயிட்டுருக்கோம், கழுதைங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட்
இங்கே வந்து எனக்கு ரொம்ப இப்போ நாங்கள் தங்கிட்டு இருக்க இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடம். எப்போவுமே ஷூட்டிங்க்கு வரும்போது வி திங்க் இந்த இடத்துல லைக் தங்கலானில் வேலை செஞ்சுட்டு இங்கே ஷூட்டிங்கே தான் ஆரம்பித்தோம். அதை நான் சொல்ல நினச்சேன், திருப்பி இங்கே தான் முடித்தோம். நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப பச்சை பசியல் இருக்கும். அண்ட் அந்த அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுற போது மதுரை இந்த சாப்பாடு, நான் டயட்டில் தான் இருப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பேன், இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் என்னோடய கோஸ்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் வந்து படத்தில் மட்டும் கஷ்டப்படாமல் இங்கே இறங்கி பிஏ ப்ரொமோஷன்ஸ்க்கும் வந்து ரெண்டு பேருமே தே ரியலி. அண்ட் பார்வதியும் இப்போ நேற்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் போயிட்டாங்க. இல்லை அவங்களும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் முடிச்சுட்டு அப்படியே சில டைம் நமக்கு கொஞ்சம் நமக்கு வேலை இருக்கும், வேறு ஷூட்டிங் இருக்கும், இவங்க எல்லாருமே பிஸி தான், ஆனால் இந்த படத்துக்காக வந்து வேலை செஞ்சதுக்கு நீங்கள் இங்கே வந்து எங்களோட ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு டேனி எனக்கு ரொம்ப பிடிச்ச டேனி வந்து ஆக்சுவலி அவர் நம்ம மாதிரி தான் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்காரு, பயங்கரமான ஆள். அவர் வந்து ஷூட்டிங்கில் வந்து எனக்கு எப்போவுமே எங்கள் எல்லாருக்குமே அது ஜோக் என்னென்னா நடிச்சுக்கிட்டே இருப்பார், பயங்கரமாக பண்ணுவார், ஆனால் அவர் கிட்டத்தட்ட கோவமாக தான் இருப்பார் அந்த கேரக்டர் முழுக்க. அந்த கோவ சீன் வந்துச்சுன்னா அன்றைக்கி முழுக்க கோவமாக எல்லாரையும் கடிச்சு தள்ளிட்டு இருப்பார். இஸ் ஸோ இன்வால்வ் அண்ட் டேனி தேங்க்யூ தட் அண்ட் அபிஷேக் ஃபார் சேயிங் டேனியல் டே லூயிஸ் இஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஆக்டர்ஸ் பற்றி பேசுகிற முதல்ல எனக்கு ஐ வாண்ட் பி லைக் தட் கை. அவர் என்ன அந்த லாஸ்ட் ஆஃப் த மொஹிகன்ஸ் வந்து ஒரு 8 மாதமும் 1 வருஷமும் அவர் காட்டில் போயிட்டு, அது வந்து ஒரு இந்த ரெட் இண்டியன்ஸ் நேட்டிவ் இண்டியன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களோட கடைசி ஒரு ட்ரைப் அது காணாமல் போகும்போது அந்த ட்ரைபில் இருக்க ஒரு ஆளாக இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட தங்களான் மாதிரி ஒரு ஒரு விதத்துலன்னு வச்சுக்கங்களேன், அந்த ட்ரைபில் இருக்கிறதுக்காக 8 மாதமோ 1 வருஷமோ காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு ஆளோடைய தான் அங்கேயே வேட்டையாடி அதை பிடிச்சி சமைச்சு அந்த காட்டிலே வாழ்ந்து, ஏன்னா அவங்க மாதிரி ஆகணும், ஏன்னா அவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைல்ல, எப்படி அவங்கள மாதிரி ஆகிறதுக்காக அப்படி பண்ணார். வேற ஒரு படத்தில் வந்து மை லெஃப்ட் ஃபுட், அதில் வந்து அந்த வீல் சேர்லேயே இருந்திருக்காரு நிறைய மாதங்கள், ஒரு வீல் சேர் கால் மட்டும்தான் கொஞ்சம் ஆடுன்னு நினைக்கிறேன், விரல் மட்டும்தான், அதுக்காக அந்த வீல் சேர்லேயே இருந்து அந்த ஸோ அவரோட ஒவ்வொரு இது கஷ்டப்பட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த ஒரு பேஷன் இருக்குல்ல நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், அதுக்குள்ளே இறங்கி எனக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளே இறங்கி அது மாதிரி ஆகணுன்றது. ஸோ எப்போவுமே ஐ திங்க் ஆஃப் ஹிம், தேங்க்யூ ஃபார் தட் லிட்டில் connection you gave them. Very honored and humbled also. I hope I can work up to that someday. Daniel பற்றி சொல்லணும், அதான் சொல்லிட்டு இருந்தேன், அவர் வந்து நடிப்பார், நடிச்சுட்டு ரொம்ப அடியெல்லாம் பட்டுச்சு, பயங்கரமாக 3 ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாச்சு, அதை பண்ணாமலே நடித்து முடித்து கொடுத்து அப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் அவங்க லண்டனுக்கு போயிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி பெட் ரெஸ்ட் ஒரு 3 மாதம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக நாங்கள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அதை ரீஷூட் பண்ணலாம் ஒரு போர்ஷன் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொன்னோடனே மேரனேட்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நான் எப்படி பண்ண போகிறேன், நீ வா பார்த்துக்கலான்ட்டு வந்தார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இது புரிஞ்சதில்ல ஃபுல்லாக என்ன சொன்னார், ஏன் சிரிக்கிறேன், ஏன் சிரிக்கிறேன், ஒய் லாஃபிங் சிரிக்கஸ் சர்க்கஸில் சிரிக்கிறேன் வந்து விழுந்து சண்டை ஷூட்டிங்க்கு வரும்போது சொன்னார், நான் உட்காருவேன் நிற்பேன் அவ்வளோதான் ஆரம்பித்தார், அதுக்கு மேலே நான் எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்ட்டு. ஆனால் விழுந்து அடி வாங்கி அந்தங்க வந்து கருடு முடனமாக இருக்கும், எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கும், எனக்கும் அடிபட்டுருச்சு, பட் எனக்கு தெரியும் சரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவர் ஒரு 3-4 ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த படத்துக்காக உயிரை கொடுத்து நிஜமாக டேனி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பட் அதையும் தாண்டி இந்த ப்ரொமோஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒவ்வொரு இடத்துலையும் இவர் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கே புரியாது, அங்கே போய் பேசுகிறாரு, ஆனால் அந்த ஒரு கனெக்ட் ஒன்று வரும், அவரோட உற்சாகம் இருக்கு, வந்தோடனே வணக்கம் 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 மதுரா. அங்கே ஆரம்பித்து நாங்களாம் ஆடி ஜாயின் ஹிம்செல்ஃப், கிட்டத்தட்ட ஒரு இந்தியராகவே ஆயிட்டார் நினைக்கிறேன். ஹி பிகேம் ஒன் ஆஃப் அஸ். தேங்க்யூ டானி ஃபார்
That's even more than the performance that you did. No, I'm saying, I mean, you performed really well, but this goes... See, that was for the mind. This is for the soul, right? And my heart. Rombo, rombo, idu. And Madhavika, இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து லைக் அதுவும் யூ செட் கரெக்ட்லி அபிஷேக், யூ செட் மிஸ்டிக்கல் அண்ட் யூனோ தட் கைண்ட் ஆஃப் அ மிஸ்ட்ரி திங் இஸ் வாட் இட் இஸ். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என் யார் அவங்க, அந்த ஒரு ஒரு புது விதமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் இந்திய சினிமாவுக்கு கண்டிப்பாக. இது வந்து எங்கள் படம்னு சொல்ல, நீங்கள் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் இது வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணிங்க. அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் டு ஒர்க் வித். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தட். என்ன நான் நடிக்கிற போது, ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா காட்சிகளும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இவங்க கூட தான் இருக்கும். ஸோ வி ஹேட் அ டஃப் டைம், பட் ரியலி ஐ திங்க் வி கைண்ட் ஆஃப் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். பார்வதி வந்து இந்த படத்தில் வந்து என்னோட மனைவி கங்கமாக வராங்க. அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டாக அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஒரு எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அண்ட் பசுபதி, ஹரி, முத்து, அசோகன் எல்லாருமே இந்த படத்தில் நிறைய நல்ல நடிகர்கள். எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து பார்க்குற போது ஒரு வாழ்க்கையை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து இசை ஒரு மிகப்பெரிய, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு சொல்கிறத விட ஒரு கதாநாயகனே சொல்வேன். அவ்வளோ அற்புதமாக ஜீவி பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாடல்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அந்த இசை கருவிகள் வந்து அதுக்கும் மேட்ச் ஆகணும், ஆனால் அட் த சேம் டைம் நமக்கும் வந்து புரியணும், நமக்கும் வந்து அது அது அதோட அந்த ஃபீலிங் ஒத்தென்டிக்காகவும் இருக்கணும், ஆனால் நமக்கு பிடிக்கணும் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டம். அதில் வந்து புது புது சத்தங்கள், புது புது கருவிகள் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஜிவி ரியலி ராக்டட். ரஞ்சித் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அண்ட் இதில் வந்து அவரோட பணியாற்றும் வந்து எனக்கு ரொம்ப மிக ஒரு ஒரு பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அவர் இதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டார். இந்த கதை பண்ணுறமோது சும்மா ஏதோ ஒரு கதை பண்ணுறோம் பயங்கரமாக பண்ணணும் இல்லாமல் ஏதோ ஒரு ட்ரிப்பில் போயிட்டு அப்புறம் அதை கொண்டு வந்து ஜனரஞ்சகமாக எப்படி பண்ணுறது, எல்லா முழுக்கலையும் போய் அதை வந்து சேர்க்க வைக்கணும், அது எப்படி பண்ணுறதுன்னு நிறைய யுக்திகளை பயன்படுத்தி எனக்கு அது ஒரு நல்ல பேலன்ஸ். இங்கே படம் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்ட் கிளாஸ் சினிமாவோட அந்த ஃபீல் இருக்கும், ஆனால் நம்ம மண்ணோட வாசனை அவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அண்ட் த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே, இந்த க்ரூவே வந்து அந்த ரஞ்சித்தில் ஆரம்பித்து மாயா ஆர்ட் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து அவங்க ஒவ்வொரு ஷார்ட்லேயும் இருக்கிறதுலேருந்து லைட் லாஸ்ட் லைட்மேன் வரைக்கும் எல்லாமே இதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணாங்க. இந்த மேடையில் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஞானவேலு. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து அவரை நினைக்கலாம், நானும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நடிக்கலாம்னு ஆசைப்படலாம், ஆனால் அதை வந்து பரவாயில்லப்பா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு வந்து பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு தேவை. அண்ட் ஞானவேல், அந்த தயாரிப்பாளர் ஞானவேல் ரொம்ப நன்றி. அண்ட் மீதி ஐ லீவ் இட் யூ அபிஷேக். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். கேன் வி ஹேவ் அ, நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியுது இல்லை, இதில் வந்து ஒரு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம்ல, இப்போ இந்த டைமில் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கொலோனியல் டைம்ஸில் வந்து ஒரு ஊருக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும், அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அண்டு இது வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவர் வந்து இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் சேரணும், இது வந்து எந்த ஒரு செக்மெண்ட்டும் புண்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இது வந்து ஏன்னா இந்த படம் வந்து ஏதோ ஒரு படம் இல்லை, இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லுது. இது ஒரு முக்கியமான படமாக அவர் லைஃப்லேயும் அமையும், என் லைஃப்லேயும் அமையும், அதே மாதிரி ஞானவேல் இதுலேயும். ஸோ அது வந்து இந்த படத்தை வந்து எப்படிலாம் கரெக்டாக கொண்டு போயிட்டு குடும்பத்தோடு பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். இவங்க கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஐ திங்க் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இப்போ அந்த குட்டி குழந்தை உட்காந்துட்டுருக்கலாம் அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி பசுபத்தி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதை கேட்டு பார்த்துட்டு திருப்பி மிமிக் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி நிறையா மீம்ஸ் வரும், அவரோட ரீல்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. என்னென்னா ஒரு ராவாக படப்படுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம விட்டுருவோம் நடுவில், இவர் அது பண்ணல, ரெண்டுமே கலந்து ஒரு எனக்கு அதுதான் அந்த படத்தை பற்றி ரொம்ப பிடிச்சது. யாரையும் காயப்படுத்துவதற்கான எதுவுமே கிடையாது. இல்லை அப்படி அதுதான் சொல்ல வர்றேன். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் இங்கே எல்லாருடைய வாழ்க்கையில். ஸோ அவரும் இதில் வந்து ரொம்ப இதாக இருந்தார். நாங்களும் அதை பற்றி நம்ம பேசுகிற போதே நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், எல்லாருக்கும் சேரணும். இப்போ ஆஸ்கர் அவார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும்
நம்ம பண்ணலாம். ஆனால் ஆஸ்கருக்கு போயிட்டு இங்கே வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது வந்து எட்டலைன்னா பாரு, அவங்களுக்கும் எட்டணும், இப்படியும் இருக்கணும், எல்லாருமே பார்க்கணும். இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் வரும்போது எல்லாரும் பார்த்தோம் இல்லைங்களா, அது எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை இருந்துச்சு இல்லை. அபிஷேக் ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நமக்கு வந்து இப்போ எல்லாமே எல்லா பாஷையிலையும் எல்லா படங்களும் இப்போ பயங்கரமாக போகுது, மலையாளம் மட்டும்தான் இப்போ கன்னடா அங்கே இல்லை. அப்போது காந்தாரா கேஜிஎஃப்லாம் வந்ததுக்கப்புறம் சைடி சைட் பிக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ இந்திய லெவலில் பேசப்படுறாங்க. பாகுபலி ஆர்ஆர்ஆர் எல்லாமே தெலுங்குல அந்த இதாகிடுச்சு. மலையாளத்தில் வந்து அவங்க பின்தங்கியிருந்தாங்க, நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்தோம். திடீர்னு பார்த்தா பாருங்கள், எல்லா படமே அவங்க பண்ணுற படங்கள் எல்லாமே மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், ஆவேஷமாக இருக்கட்டும், பிரேமலு, எல்லா படங்களுமே அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த படங்கள் எல்லாமே இப்போ சவுத் இண்டியன் ரீச், ஒரு நார்த் இண்டியன் ரீச் அந்த மாதிரி ஒரு வந்துட்டுருக்கு. நம்மளோட படங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப ரீஜனல், நம்ம படங்கள் ஹிட் ஆகுது, பெரிய லெவலில் காசு சம்பாதிக்கிறோம், பட் நேஷ்னல் லெவலில் போதா? அது வந்து எல்லா படங்களும் போகாது. இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அது வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சரி இந்த காலேஜ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, இது நம்ம படம், இது வந்து நீங்கள் இந்த படம் பார்க்குறபோது நீங்கள் உணர்வீங்க, டேய் நம்மளோட இதுரா, நம்மளோட ஹிஸ்ட்ரி அதை வந்து இப்போது உலகம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த படம் ஓடணும், பெரிய லெவலில் ஓடணும் எல்லோரும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் பெருமைப்படுவீங்க கண்டிப்பாக. நான் ஐ திங்க் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. நாங்கள் எல்லாருமே அதுக்கு தான் ஒர்க் பண்ணோம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி நீங்கள் உங்களோட த்ரோட் யுவர் கரியர் நீங்கள் வந்து நிறையா டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, லைக் வந்து ஸ்ட்ரெனுவஸாக வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது வந்து ஃபுட் டயட் அந்த மாதிரி அது போகும். மென்டலி ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் எவ்ரி சேலஞ்சிங் ரோல் த்ரோட் யுவர் கரியர் சார்? மென்டலி ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? இட்ஸ் குட் க்வெஸ்சன். எனக்கு வந்து அந்த கதை சொல்கிற போது எனக்கு வந்து அப்படியே ஒரு விஷுவல் வரும், எனக்கு வந்து இப்படி ஆகணும், இது மாதிரி இருக்கணும். தென் என்னோடய ஆக்டிங் ஆக்சுவலி இட்ஸ் மோர் மெண்டிங், அண்ட் கரெக்டாக சொன்னேன், எனக்கு ரொம்ப மோர் தென் ஃபிசிக்கல் இட்ஸ் மென்டல். நான் அங்கே போயிட்டு நான் நடிக்கிறேன், அந்த மாதிரி அந்த ஆளை ஆயிடு பார்ப்பேன். அவனா இதெல்லாம் அந்த ரகசியம் சொல்லக்கூடாதுல, மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. ஸோ என்னென்னா அந்த கதாபாத்திரமாக மாற முயற்சி பண்ணுவேன். அங்கேருந்து நான் அப்ரோச் பண்ணுவேன் டைரக்டர் என்கிட்ட, அப்போ அவர் கூட அப்பப்போ பேசிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு அதை வாங்கிட்டு திருப்பி அதையும் சேர்த்துக்குவேன். லைக் இந்த இவன் வந்து தங்கலான், இவன் வந்து ஒரு வீரன், இவன் வந்து இந்த இவங்களோட சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவன்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ நான் நடிக்கிற போது நான் இப்படி இருக்கலான்னு எனக்கு ஒரு போய் இருக்கும். அப்போ ரஞ்சித் கிட்ட பேசும்போது, இல்லை சார் அவன் ஆக்சுவலி வந்து ரொம்ப வல்னரபிள், அவனுக்கு வந்து அவன் குடும்பம் வந்து ரொம்ப வீக்கு, அவனோட வீக்னஸ்ஸு, அவனோட சமுதாய, அவனோட ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களுக்காக அவன் என்ன அவங்களே அவனுக்கு எதிரியாக மாறினாலும் கூட பரவாயில்லடா என்ன அடிடா ஏன்னா அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வீரனாக நிற்க முடியாது, இன்னும் நீங்கள் வந்து வல்னரபிளாக இருக்கணும். ஸோ இப்போ அதை கேட்டதுக்குன்னு நான் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட்லேயே இருப்பேன். ஸோ அவங்க வசனம் கொடுக்குற போது அஃப்கோர்ஸ் லொக்கேஷனில் வந்து டைரக்டரோட இது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும், பட் ஒரு முதல் மூணு நாளாக என்னவோ வந்து அந்த ஒரு அப்படியே ஒரு இதில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே வேண்டாம், அந்த டைலாக் வந்துச்சுன்னா நான் பாடு பண்ணி போயிட்டு இருப்பேன். விச் அண்ட் பிகாஸ் எனக்கு வந்து எனக்கு என்னென்னா நான் நடிக்கிற போது எனக்கு சேலஞ்சிங் என்ன எதுனா, என்கிட்டருந்து எவ்வளோ தூரமாக என்னால் போக முடியுமோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அதனால் எல்லா விஷயங்களும் அந்த ஒரு கேரக்டரில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அது என்ன. ஸோ டைரக்டரோட பேசி இல்லாம தென் அண்ட் ஐ ஃபைண்ட் தட் வெரி சேலஞ்சிங் மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்படி என்னன்னா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஜனரஞ்சகமாக வந்துட்டு எவ்வளோ நம்ம ரீச் பண்ண வைக்கணும்னு அந்த முயற்சியில் தான் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் தங்கலான் வந்து அந்த ஒரு மேபி வி நெய்ல்ட் இட், ஐ டோன்ட் நோ. Sheen Lakh Speciality Coatings, always shining Sheen Lakh. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், இந்துஸ்தான் College of Arts and Science. Admissions open for UG, PG and Research Programs.